எபிசோட் ஸ்டார்டிங்ல யான்ஃபையும் ஜிம்மியும் பிரேக்ஃபாஸ்ட் டேபிளுக்கு வந்து உட்காடுறாங்க. ஜிம்மி யான்ஃபைக்காக நிறைய ஐட்டம் பண்ணி வச்சிருக்கான். இதை பார்த்துட்டு யான்ஃபையும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டு, என்னாச்சு ஜிம்மி, நீ வழக்கமா மத்தியானம் வரைக்கும் நல்லா தூங்குவே, இன்னைக்கு என்ன காலையில எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சமைச்சிருக்க அப்படின்னு கேட்க, அது ஒண்ணும் இல்லடா, நேத்து நான் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண லைட் அண்ட் லவ்னு சொல்லிட்டு, அது ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருந்தது, சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு உனக்காக இதெல்லாம் செஞ்சு வச்சேன் அப்படின்னு சொல்ல, யான்ஃபையும் ரொம்ப சந்தோஷமா அதெல்லாம் சாப்பிட்டு இருக்கான். இப்ப ஜிம்மி அவன் கிட்ட, பேசாம நீயும் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணடாயும் கூட, பார்ட்னரும் கூட வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. இதுக்கு யான்ஃபை, என்னால இன்னைக்கு வர முடியாதரா அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றான். என்னது நைட்ல நீ வேலை பண்ண போறியா? இதுக்கு யான்ஃபை, வேலை விஷயமா இல்லடா, இது வேற விஷயம் அப்படின்னு சொல்ல, அப்படி யாரடா மீட் பண்ண போற எனக்கு தெரியாம அப்படின்னு கேட்க, யான்ஃபை இதுக்கு என்னோட அம்மாவையும் ஆண்டியும் மீட் பண்ண போற அப்படின்னு சொல்றான். இத சொன்ன உடனே ஜிம்மியோட ஃபேஸே மாறுது. நீ ஆண்டின்னு சொல்றது பிளைண்ட் டேட்டுக்கு உனக்கு பொண்ணுங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாங்களே அந்த ஆண்டியா? இதுக்கு யான்ஃபையும் ஆமா தலையாட்ட, ஜிம்மி இப்ப கம்ப்ளீட்டா டல் ஆயிட்டு, சரிடா மோயிஸ்டோ உனக்கு போயிட்டு வரணும்னா போயிட்டு வா, நானே போய் தனியா கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு யான்ஃபை எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கான். அடுத்த நாள் இங்க ஆபீஸ்ல எல்லா கொலீக்ஸும் உட்காந்து கேஷுவலா ஏதோ ஜோக் அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு எம்ப்ளாயி யான்ஃபை கிட்ட, உங்க ஷர்ட் ரொம்ப சூப்பரா இருக்கேன், இன்னைக்கு என்ன ஏதாச்சும் டேட்டுக்கு போயிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்க, பக்கத்துலேயே ஜெரியும் உட்காந்துட்டு இருக்கான். இப்ப அந்த எம்ப்ளாயிய பார்த்து, என்னது பாஸ் டேட்டுக்கு போறாரா, இதை மட்டும் ஜிம்மி கேட்டான்னு வச்சுக்கோயே, உன்னை கொண்டுட்டு தான் மறுவேலை பாப்பான் பாத்துக்க அப்படின்னு சொல்ல, இப்படி எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்க யான்ஃபை மட்டும் ரொம்ப நல்லா வேற பக்கம் பாத்துட்டு இருக்கான். ஏன்னா ஆக்சுவலி யான்ஃபை ஒரு டேட்டுக்கு தான் போறான். இவனோட ரியாக்ஷன் பார்த்தா ஏதோ கில்ட்டியா ஃபீல் ஆகுற மாதிரியும் தெரியுது, ஆனா அட் தி சேம் டைம் இதெல்லாம் நான் பெருசா கண்டுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு தெரியுது. இவனோட கேரக்டர் நமக்கு ஒரு புரியாத புதிராவே இருக்குல்ல மக்களே. சோ இந்த புதிர் இதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணுதுன்னு இந்த எபிசோட்ல பாக்கலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா வித் சிண்டி ஃபார் யூ. இன்னைக்கு நம்ம பாத்துட்டு இருக்கிறது டார்க் ப்ளூ அண்ட் மூன்லைட் எபிசோட் 3. இந்த எபிசோட்லயாச்சு யாரு யார லவ் பண்றாங்கன்னு நமக்கு கொஞ்சமாச்சும் ஐடியா கிடைக்குதான்னு பாப்போமா? இப்ப வாங்க தொடர்ந்து கதைக்குள்ள போலாம். இப்ப இங்க ஆர்ட் ஸ்டுடியோல ஹைக்கு என்ன சென்னு வருவான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க, அங்க சென்னு வரல, ரொம்ப டல்லா அந்த பெயிண்டிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சென்னு வரா. சென்னை பார்த்த உடனே ஹைக்கிங்க்கு அவ்வளவு சந்தோஷமாவது. ஒரு வழியா அந்த கிளாஸ் எல்லாம் முடிய எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஹைக்கின் அந்த டெஸ்க் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கான். கூடவே சென்னும் இருக்கான். இப்ப சென்னை ஹைக்கின்ட்ட, நான் வரலன்னு நீ கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆனல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, டே சும்மா சொல்லாத, நான் வந்தவுடனே நீ என்ன பார்த்து சிரிச்சே, அப்பயே தெரியும் நான் வரலன்னு நீ ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பேன்னு. ஆக்சுவலி கிளம்பணும். அப்ப நானும் உனக்கு இதை அரேஞ்ச் பண்றதுல ஹெல்ப் பண்றேன்டா, சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும், ரெண்டு பேரும் டக்குன்னு போய் சாப்பிட்டுட்டு நானும் வந்து தாத்தாவை பாத்துக்கிறேன், உன்னை பாக்கணும்னு அவசர அவசரமா வந்ததுல நான் ஒண்ணுமே சாப்பிடல தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஹைக்கின்னு ஓகேன்னு ஒத்துக்கிறான். சோ இப்ப நீங்க சாப்பிட்டுட்டு ஹைக்கினோட வீட்டுக்கு வராங்க. ஹைக்கின் உள்ள ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கான். ஆல்ல தாத்தாவும் சென்னை உட்காந்து பேஸ்பால் மேட்ச் பாத்துட்டு இருக்காங்க. தாத்தா செம்ம குஷியா மேட்ச் பாத்துட்டு இருக்க, அப்படியே திரும்பி சென்னை பாத்துட்டு, ஆமா நீ யாரு அப்படின்னு கேக்குறாரு. நானும் உங்களுக்கு ஒரு பேரை மாதிரி தான் தாத்தா. என்னது பேரனா, எனக்கு பேரனா இருக்கானா அப்படின்னு கேக்க, ஆமா தாத்தா உங்க பேரும் பேரு ஹைக்கின், உள்ள வேலையா இருக்கான் அப்படின்னு சொல்ல, சரி என் பையன் எங்க போயிருக்கான், அவரு வெளியில வேலைக்கு போயிருக்காரு அப்படின்னா என்னோட மருமக எங்க, இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சென்னை, என்ன சொல்றதுன்னு தெரியாம அது அவங்க வெளியூர் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க, இப்ப தாத்தாக்கு கொஞ்சம் பசி எடுக்குது, எனக்கு திடீர்னு இந்த மோமோ சாப்பிடணும் போல இருக்கு தெரியுமா, இதுக்கு சென்னை நான் வேணா போய் வாங்கிட்டு வரட்டுமா தாத்தா அப்படின்னு சொல்ல, இங்க பக்கத்துல ஒரு கடை இருக்கு, அங்க நானும் என் பையனும் அடிக்கடி போய் மோமோ சாப்பிடுவோம் தெரியுமா, அதுலயும் குறிப்பா அவங்களோட ஸ்பெஷல் மோமோனா என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், இப்படி ரொம்ப சந்தோஷமா தாத்தா சொல்லிட்டு இருக்க. சென்னை அவர்கிட்ட, அந்த கடை எங்க இருக்குன்னு சொல்லுங்க தாத்தா, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கேக்குறான். தாத்தாக்கு பாவம் கடை ஞாபகம் வரல, எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு மறுபடியும் சென்னை பார்த்து, ஆமா நீ யாரு அப்படின்னு மறுபடியும் கேக்க, அவன் ஏதோ சொல்ல வர அப்பா கரெக்டா ஹைக்கின் வரான். தாத்தா இவன் பேரு சென்னை, எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, தாத்தாவும் சிரிச்சுட்டு, ஆமாமா உனக்கு எக்ஸாம் வருதுல, ரெண்டு பேரும் சீக்கிரம் போய் படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹைக்கிங்கோட ரூம் ரொம்ப சுத்தமா இருக்கிறத பாத்துட்டு, என்னடா நீ
நம்மளோட லைஃப் ஸ்டைல் பார்த்தா நமக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரும் யாருக்கு தெரியும் சொல்லுங்க. நம்மளை விட பெரியவங்க எல்லாம் அவங்க சின்ன வயசுல இந்த மாதிரி செஞ்சிருக்க என் கல்யாணத்துக்கு போட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அப்பா சம்மையா டென்ஷன் ஆயிட்டு போலீஸே கத்த ஆரம்பிக்கிறாரு. என்னோட அப்பா இப்படி இல்லைன்னா திட்டுவாருடா அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் சரிடா, உன்னோட அம்மா எங்க தாத்தா என்கிட்ட அரை மத்தில அப்படின்னு தான் சொன்னாரு. இப்படி
மனசுல வச்சிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு யாரனா தெரிஞ்சிச்சுனா நம்ம சொந்தக்காரங்களே யாரனா இருந்தாங்கன்னா அவங்க கூட அதிகமா டைம் ஸ்பென்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அதுக்கு முதல்ல நமக்கு நிறைய பொறுமை வேணும். அந்த பொறுமை நம்ம கிட்ட இருக்கான்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயம் அவங்களை கிண்டலும் கேலியுமா சொல்லி பேசாம இருக்கிறது மட்டும்தான். அவங்களுக்கு என்ன தெரியவா போகுதுன்னு அப்படின்னு நினைக்காம நம்ம ஒருத்தர்கிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அப்படிதான் நம்ம கேரக்டர் டிஃபைன் ஆகுங்கிறத மனசுல வச்சு யாரா இருந்தாலுமே கொஞ்சம் அன்பா பேச பழகுவோம். ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு நம்ம கையில இல்லையே. என்ன சொல்றீங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி உங்க கருத்து என்ன கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இங்க யான்ஃபை வீட்ல அவன் வாங்கிட்டு வந்த அந்த மோமோவா இவனும் சாப்பிட்டுட்டு இன்னொரு பிளேட்ல ஜிம்மிக்கும் வச்சிருக்கான். ஜிம்மி எங்க வந்துட்டு அதுக்குள்ள அந்த டேட் முடிஞ்சிருச்சா? அந்த பொண்ணு கூட சினிமா அப்படி இப்படின்னு எங்கயும் போலயா? இதுக்கு யான்ஃபை எங்க அம்மா டேட் போக சொன்னாங்க அதனால போன, எனக்கு பெருசா இல்ல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்ல இப்ப அவன் தட்டுல இருக்க அந்த டம்ப்ளிங்க பாத்துட்டு எனக்கு இது வாங்கிட்டு வந்திருக்கே அப்படின்னு கேக்குறான். யான்ஃபை அந்த தட்டை எடுத்துட்டு உனக்கு வேணானா நானே சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல ஜிம்மி ரொம்ப கடுப்பாயிட்டு நானும் ஜெரியும் ஜிம்முக்கு போனோம், என் ஃப்ரெண்ட் அவனுக்கு இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல யான்ஃபை இதுக்கு நீ கொஞ்ச நாளா ஜெரி கூட ரொம்ப க்ளோஸா இருக்கே, இதுக்கு ஜிம்மி நக்கலா? நான் ஒன்னும் உன்னோட எம்ப்ளாயிய திருடிக்க மாட்டேன். அப்படியே எனக்கு வேற யார் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அதை நான் தான் சூஸ் பண்ணுவேன். இப்படி சொன்னவனவே யான்ஃபைக்கு கோவம் வந்துட்டு எழுந்துட்டு நம்ம பேசாம பிரேக்அப் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேக்குறான். ஜிம்மியும் எழுந்துட்டு அவனை பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு என்னால பிரேக்அப் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறான். யான்ஃபைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கடுப்பா உட்காந்துட்டு இருக்கான். சோ இது எந்த மாதிரியான ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு எனக்கு புரியல. யான்ஃபை பிரேக்அப் பண்ணும் பிரேக்அப் பண்ணும் சொல்லிட்டே இருக்கான், ஆனா ஜிம்மி இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளில போக ரெடியா இல்ல. பட் எனக்கு என்ன புரியலனா ஜிம்மி வெளியில போக ரெடியா இல்லன்னா என்ன? ஒரு டைம் கேக்கலாம், ரெண்டு டைம் கேக்கலாம், அதுக்கப்புறம் அவங்க இன்ட்ரெஸ்டடா இல்லனா நம்மளே விலகி வந்துடலாம்ல. யான்ஃபை ஏன் அந்த மாதிரி பண்ணல? இல்லனா அவன் ஜிம்மி கூட இருக்கிறதுக்கு வேற ஏதாவது ரீசன் இருக்குமா? ஏதோ இமோஷனலி ஏதாவது ஒரு கனெக்ட் இருக்குமா? இது எல்லாத்துக்குமே பதில் வர எபிசோட்ல இருக்கான்னு பாப்போம். அடுத்து இங்க ஜிம்ல ஜெரிய தான் ஜிம்மி அந்த கோச்சுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அதுக்கு அந்த கோச்சும் இவனை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்திருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல ஜெரி இப்ப ஜிம்மி கிட்ட அம்மா யான்ஃபை ஏன் இங்க வரமாட்டேங்கிற அப்படின்னு கேக்குறான். ஜிம்மியும் ரொம்ப நக்கலா, அவனுக்கு ஜிம் எல்லாம் பிடிக்காது, சும்மா இங்க வந்து போட்டோ எடுத்துப்பான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல இப்படி இவங்க எல்லாரும் கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. அடுத்து இங்க கிளாஸ் ரூம்ல ஹைக் இன்னும் சென்னும் படிச்சிட்டு இருக்க. ஹைக் இன்னும் ஃபுல்லா படுத்து தூங்கிடுறான். சென்ன அவனை எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவ்வளவு தூக்கத்துல இருக்கான் போல, அவன் எந்திரிக்கவே இல்ல. இப்ப கிளாஸ் எல்லாம் முடிய ஹைக்கின் ரொம்ப டல்லா இருக்கிறத பாத்துட்டு சென்ன அவன் கிட்ட என்ன ஆச்சுரா, நைட் எல்லாம் சரியா தூங்கலையா அப்படின்னு கேக்க தூங்க ட்ரை பண்ண என்னால தூங்க முடியல. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, எனக்கு ஒரு கிளாஸ் இருக்கு, அதை முடிச்சுட்டு நானே உன்னை வீட்டுக்கு கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வேணா, எனக்கு தூக்கம் வருது, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப தூங்கினா மறுபடியும் நைட்டு தூங்க மாட்டேடா, எக்ஸாம் வருது இல்ல, கொஞ்சம் உடம்ப பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல இப்ப ஹைக்கின் ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டு நாளைக்கு நான் அந்த பெயிண்டிங்க சப்மிட் பண்ணும், நான் இன்னும் முடிக்கவே இல்ல தெரியுமா. இதுக்கு சென்ன அவன் கிட்ட கவலைப்படாதரா, நீ கண்டிப்பா முடிச்சிருவ, நீ சமயம் பெயிண்ட் பண்ற தெரியுமா, அதனால அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது அப்படின்னு சொல்ல இத கேட்டு ஹைக்கின் இன்னும் டென்ஷன் ஆயிட்டு நான் வரையணும் ஆனா எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனே இல்ல, எனக்கு தூக்கம் வருது ஆனா என்னால தூங்க முடியல, இதெல்லாம் உனக்கு புரியறதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் அவ்வளவு டயர்டா இருக்கேன்டா இப்படி சொல்லிட்டு கண் கலங்க ஆரம்பிக்கிறான் ஹைக்கிங். சென்னுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்க அங்கிருந்து ஹைக்கிங் கிளம்பி போறான். இங்க நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஹைக்கினால தூங்க முடியல, ரொம்ப அழ ஆரம்பிச்சிடறான். மக்களே இங்க ஹைக்கினோட பிரச்சனை என்னன்னா தாத்தா மேல ரொம்ப பாசமாதான் இருக்கான், அவரும் ரொம்ப ஸ்வீட்டான தாத்தா, ஆனா பெரியவங்களை பாத்துக்கணுங்கிற அந்த ஒரு பெரிய பொறுப்பு அவங்க கிட்ட இருக்கு. என்னதான் ஹைக்கினோட அப்பா அவரோட அப்பாக்கு நல்ல பையனா இருந்தாலும் ஹைக்கினுக்கு ஒரு நல்ல அப்பாவா இல்ல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரியவங்க நம்ம வீட்டுல இருக்கும் போது முதல்ல நமக்கு வேண்டியது பொறுமை. அவங்க அப்பாவே பொறுமையே இல்லாம ஹைக்கின் அந்த கத்து கத்திட்டு இருக்காரு எல்லாத்துக்குமே. ஒரு டீனேஜரா இருந்துட்டு அந்த பிரஷரை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த ஒரு கோவத்துலதான் அப்பாவும் தாத்தா மேல எரிஞ்சு விடுறான். பட் ஸ்டில் அவனுக்கு தாத்தா மேல அவ்வளவு பாசம் இருக்கு. இது வந்து நிறைய வீடுங்கள நடக்கும், அதுவும் குறிப்பா சின்ன பசங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு பொறுப்பை கொடுக்கும் போது அவங்க மனசுல உண்டார அந்த பிரஷர் என்னன்னு பெரியவங்க ரியலைஸ் பண்றதே இல்ல. அவ்வளவு நேரம் கண்ணும் கருத்துமா தான் பாத்துட்டு இருப்பாங்க, ஆனா ஏதோ ஒரு டைம்ல சட்டு நிற தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை சொல்லி சொல்லி காட்டி அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க. சில விஷயங்கள்ல பெரியவங்களும் கொஞ்சம் கன்சர்ன்டா இருக்கணும். கொஞ்சம் வயசானவங்களை பாத்துக்க சொல்லும் போது அவங்க நல்லா பாத்துக்கும் சொல்றது மட்டும் முக்கியம் இல்ல, முதல்ல நம்ம கிட்ட பொறுமை இருக்கணும், அந்த பொறுமைய அவங்க கிட்ட கல்டிவேட் பண்ண ட்ரை பண்ணணும். இப்படி அவன் தூங்க முடியாம கஷ்டப்பட எழுந்தவனோட பெயிண்டிங்க வரைய ஆரம்பிக்கிறான். இப்படியே காலையில வரைக்கும் டைம் ஆகுது. ஒரு வழியா அந்த பெயிண்டிங் எல்லாம் முடிக்க வெளியில தாத்தா கிட்ட வந்து என்னோட எக்ஸாம்கான பெயிண்டிங்க நான் வரைஞ்சு முடிச்சுட்டேன், நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு கேட்க அவரும் ரொம்ப சந்தோஷமா வரேனே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. அந்த பெயிண்டிங் பாத்துட்டு நீ நிஜமாவே சூப்பரா வரைஞ்சிருக்க தெரியுமா, ஆனா என்ன கொஞ்சம் டார்க்கா இருக்கு, எனக்கு தான் ஃபேஸ் எதுன்னு கரெக்டா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்ல இப்படி தாத்தா பேசிக்கிட்டே இருக்க அப்படியே ஹைக்கிங் சாஞ்சு தூங்கிடுறான். தாத்தாவும் ரொம்ப பாசமா அவனுக்கு போத்தி விட்டுட்டு அங்கிருந்து வெளில போறாரு. இப்ப அடுத்த நாள் ஹைக்கிங் காலேஜுக்கு வர ரெண்டு மூணு நாள் ஆயிட்டு இருக்கும். சென்னை கிட்ட பேசி சரி அவனுக்கு மெசேஜ் பண்ணலான்னு வர என்னமோ அவனுக்கு ஒரு தயக்கமா இருக்கு, மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறான். இப்ப அப்படியே அவன் போன்ல இருந்து சில போட்டோஸ் எல்லாம் பாக்க அதுல ஃபர்ஸ்ட் வர போட்டோ இவன் யான்ஃபைய அந்த ஸ்விமிங் பூல்ல போட்டோ எடுப்பா இல்லையா, அது இப்படி அவன் பாத்துக்கிட்டே வர அடுத்து வர போட்டோ எல்லாம் இவனும் சென்னும் வீட்டுல செல்பி எல்லாம் எடுப்பாங்கல்ல அந்த போட்டோஸ் வருது. அதை பார்த்தவனே ஹைக்கிங் ரொம்ப சந்தோஷமாயிடுறான். இப்ப உடனே சென்னைக்கு மெசேஜ் அனுப்பி
குட்டி, நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, உன்னை ஒரு டைம் பார்க்கணும் போல இருக்கு. நம்ம எப்போ சாப்பிடற ஐஸ்கிரீம் ஷாப்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ வரியா அப்படின்னு கேக்குறா. சென்னை போற கடையில வேலை பண்ணிட்டு இருக்கான். இந்த மெசேஜை பார்த்த உடனே அந்த வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு அவசர அவசரமா போறான். இப்ப இவங்க அந்த ஐஸ்கிரீம் ஷாப்ல மீட் பண்றாங்க. பெயிண்டிங் எல்லாம் முடிச்சுட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருக்க. ஹைக்கினும் அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் மனசுல இவன் அன்னைக்கு அனாவசியமா திட்டோமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்றான். இப்ப மெதுவா சின்ன பாத்துட்டு, அன்னைக்கு நான் உன்கிட்ட ரொம்ப ஹார்ஷா பேசினதுக்கு ரொம்ப சாரிடா அப்படின்னு சொல்ல, என்னமோ தெரியல அன்னைக்கு நான் ரொம்ப பிரஷர்டா ஃபீல் பண்ணேன், அதனாலதான் உன்னை கத்திட்டேன், சாரி அப்படின்னு சொல்றான். இதுக்கு சின்ன ரிப்ளை எதுவும் கொடுக்காம இருக்க, என்னாச்சுடா நான் தான் சாரி கேட்டல, தயவு செஞ்சு என் மேல கோமா இருக்காத பிளீஸ் அப்படின்னு சொல்ல, சென்னதுக்கு உன்ன மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்ல தெரியுமா, நீ டென்ஷன் ஆயிட்டு அந்த டென்ஷனை ஃபுல்லா கோவமா ஏன் மேல காட்டின, நீ இன்னும் கொஞ்சம் கத்தியிருந்தேன்னு வச்சுக்கோயே நான் ஆல்மோஸ்ட் அழுதுட்டு இருப்பேன் அன்னைக்கு, நீ கால் பண்ணா அட்டனே பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ண, ஆனா நான் அப்படி பண்ணா நீ இன்னும் அப்செட் ஆயிடுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, இப்படியும் பேசிக்கிட்டே இருக்க, ஹைக்கிங் இப்ப அப்படியே ஒரு ஸ்பூன் ஐஸ்கிரீம் எடுத்தா வாயில வைக்கிறான். டே என்னடா பண்ற, நான் இங்க கோவமா கத்திட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்ல, டே அதெல்லாம் போதும்டா நான் தான் சாரி கேட்டேன்ல, இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு 7 மணிக்கு நான் எக்ஸாம் அட்டன் பண்ண போறேன், அப்ப கண்டிப்பா நீ வரணும், நீ மட்டும் வராம போனேன்னு வச்சுக்கோயே நான் எக்ஸாம் ஹால்குள்ளேயே போமாட்டேன், அதுக்கும் நீ தான் திட்டு வாங்குவ பாத்துக்க அப்படின்னு சொல்ல, இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க பாண்டிங் கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கமாயிட்டே இருக்கு. இந்த பாண்டிங் அப்படி ரிலேஷன்ஷிப்பா மாறுமா, இது அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். என்னடா இந்த எபிசோட்ல நம்ம அவ்வளவா கன்ஃபியூஸ் ஆகலையே தானே ஃபீல் பண்றீங்க, கவலைப்படாதீங்க, இதுக்கும் சேர்த்து வச்சு அடுத்த எபிசோட்ல கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க, அது என்ன கன்ஃபியூஷன் அடுத்த எபிசோட்ல பாக்கலாமா. இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருந்தது மக்களே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் அமைக்க விட்டுருங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஸ்டோரிஸ் பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல வந்து மீட் பண்றேன். Until then, stay safe, be happy, have love, cheers, bye.